Hello guys, welcome back to Hema Pharmacist channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஜெனரிக் மெடிசன் பிராண்டட் மெடிசன். நாம வாங்குற எல்லா மருந்துலையுமே ஜெனரிக் நேமும் இருக்கும் பிராண்ட் நேமும் இருக்கும். ஜெனரிக் நேம் அப்படின்னா என்னன்னு பார்க்குறப்ப ஒரு மருந்துடைய பேர் இல்லைனா மூலக்கூறுன்னு சொல்லலாம். இதை யார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு பார்க்குறப்ப பாராசிட்டமால் அப்படின்றது ஜெனரிக் நேம். இப்போ இந்த பாராசிட்டமாலை பல கம்பெனி வந்துட்டு தயாரிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த கம்பெனியை தெரிவிக்கிறதுக்காக அந்த கம்பெனியை விளம்பரம் பண்ணுறதுக்காக நிறைய நேம் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ அந்த கம்பெனிக்காக ஒரு நேமை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அதுதான் பிராண்ட் நேம். பாராசிட்டமால் மருந்துக்கு மட்டுமே பல பிராண்ட் நேம் இருக்குது. எக்ஸாம்பிள் டோலோ 650, கால்பால், மெட்டாசன், குரோசன். இவ்வளோ நேம் இருந்தால் கூட இவ்வளோ பிராண்ட் இருந்தாலும் அதோடைய மூலக்கூறு அதோடைய ஜெனரிக் நேம் வந்துட்டு பாராசிட்டமால் தான். இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் டைக்ளோஃபெனாக். டைக்ளோஃபெனாக் இஸ் ஜெனரிக் நேம். ஒபாரான் இஸ் பிராண்ட் நேம். டைக்ளோஃபெனாக்கை ஏன் ஜெனரிக் நேம்னு சொல்கிறோன்னா ஒரு ட்ரக்குடைய நேம் தான் ஜெனரிக் நேம். அப்போது டைக்ளோஃபெனாக் தான் ஜெனரிக் நேமா. ஒபாரான் அந்த ட்ரக்குக்காக கம்பெனி ஃபிக்ஸ் பண்ண நேம் வந்துட்டு ஒபாரான். இதை பெயின் கில்லராக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் அட்ரோவாஸ்டாட்டின். அட்ரோவாஸ்டாட்டின் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இதை ஆன்டி லிப்பிடமிக் ஏஜென்ட் ஆர் ஆன்டி லிப்பிடமிக் ட்ரக்னு சொல்லலாம். அட்ரோவா பிராண்ட் நேம், அட்ரோவாஸ்டாட்டின் ஜெனரிக் நேம். நெக்ஸ்ட் கேட்டகரி கிளிமிப்ரைடு. இது டயபெட்டிஸ் பேஷண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அமைரால் பிராண்ட் நேம், கிளிமிப்ரைட் ஜெனரிக் நேம். வரைக்கும் நம்ம பார்த்த விஷயம் எல்லாமே பிராண்ட் நேம்னா என்னது, ஜெனரிக் நேம்னா என்னதுன்னு பார்த்தோம். ஆனால் மார்க்கெட்டில் நம்மளுக்கு ஜெனரிக் மெடிசன், பிராண்டட் மெடிசன்னு அவைலபிளாக இருக்குது. இந்த விஷயம் எல்லாமே ஒரு 12 points நம்ம கவர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃபீவர்னு சொல்லி போனோன்னா ஒரு ப்ளூ கலர் ஸ்ட்ரிப்பில் நம்மளுக்கு ஒரு மாத்திரை கொடுப்பாங்க பாராசிட்டமால்னு. அதில் பார்க்குறப்ப நம்மளுக்கு எந்த ஒரு பிராண்டுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுதான் ஜெனரிக் மெடிசன். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம்ல பிராண்டட் ட்ரக்குன்னு சொல்லிட்டு, அது எல்லாமே இந்த பேனடாலாக இருக்கலாம், குரோசினாக இருக்கலாம், டோலோ 650 இருக்கலாம், இது எல்லாமே இட்ஸ் கம்ஸ் அண்டர் பிராண்டட் ட்ரக். ஜெனரிக் மெடிசன், பிராண்டட் மெடிசன், இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 12 points பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஏபிஐ, ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியண்ட், மருந்தோட மூலக்கூறு. எக்ஸாம்பிள் அட்டர்வா அப்படின்ற மருந்து எடுத்துட்டோன்னா அட்டர்வா ஸ்டாட்டின் தான் ஏபிஐ. இந்த ஏபிஐ ஜெனரிக் மெடிசனாக இருந்தாலும் சரி, பிராண்டட் மெடிசனாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஒரே ஏபிஐ தான் யூஸ் பண்ண முடியும். இதில் எந்த ஒரு மாற்றமும் பண்ண முடியாது. செகண்ட் பாயிண்ட் இன்ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ், இதை ஃபில்லர்ஸ் இல்லைனா எக்ஸிபியன்னு சொல்லலாம். இந்த மெட்டீரியல்ஸில் மாற்றம் பண்ண முடியும். இது ஜெனரிக் மெடிசனுக்கும் பிராண்டட் மெடிசனுக்கும் சில வித்தியாசம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இன்ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் லைக் லாக்டோஸ், சுக்ரோஸ், மைக்ரோ கிறிஸ்டலின் செல்லுலோஸ், இது எல்லாமே வந்துட்டு சுகர் மாலிக்யூல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த சுகர் மாலிக்யூல்ஸ் வந்துட்டு வெயிட்டுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஒரு மெடிசனை தயாரிக்கிறாங்கன்னா அந்த மெடிசனுக்கு நம்ம 10 mg சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரிப்பில் போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த மெடிசனை நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறப்ப அது வந்துட்டு வெயிட் வந்துட்டு கூட இருக்க தான் செய்யும். அப்போ அந்த வெயிட்டு கூட இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஃபில்லர்ஸ், இன்ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட். இது பிராண்டட் மெடிசனுக்கும் ஜெனரிக் மெடிசனுக்கும் மாற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேர்ட் பாயிண்ட், கலர் அண்டு டேஸ்ட். ஜெனரிக் மெடிசன், பிராண்டட் மெடிசனுடைய கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். நம்ம செகண்ட் பாயிண்ட்டில் பார்த்தா இன்ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் தான் இதுக்கும் காரணம். கலரிங் ஏஜென்ட், ஃப்ளேவரிங் ஏஜென்ட்டு ஜெனரிக் மெடிசனுக்கும் பிராண்டட் மெடிசனுக்கும் டிஃபர் ஆகும். நம்ம ஒரு ஜெனரிக் மெடிசனை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வாங்கினோன்னா அது வெள்ளை கலரில் இருக்கும். அதே மருந்தை பிராண்டட் மெடிசனாக வாங்குறப்ப அதோடைய கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அதே போல் டேஸ்ட்டும் வந்துட்டு மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபோர்த் கேட்டகரி அட்மினிஸ்ட்ரேஷன். ஒரு மருந்து எந்த வழியாக எடுத்துக்கணுன்றது ஜெனரிக் மெடிசனாக இருந்தாலும் சரி, பிராண்டட் மெடிசனாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக மாறாது. ஜெனரிக் மெடிசனை ஓரலாக எடுத்துக்கணுன்னா பிராண்டட் மெடிசனையும் ஓரலாக தான் எடுத்துக்கணும். ஜெனரிக் மெடிசனை இன்ஜெக்ஷன் மூலயமா எடுத்துக்கணுன்னா அதே பிராண்டட் மெடிசனை இன்ஜெக்ஷன் மூலயமா. ஃபிஃப்த் கேட்டகரி இண்டிகேஷன். ஒரு மருந்து எடுத்துட்டோன்னா அந்த மருந்தோடைய லேபிளில் வார்னிங் கொடுத்துருப்பாங்க, ஃபார்முலாஸ் கொடுத்துருப்பாங்க, மருந்தில் என்னென்ன மாதிரியான இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணுன்றதை ஃபார்முலாவாக கொடுத்துருப்பாங்க.
அப்புறம் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயம் எல்லாமே ஜெனரிக் மெடிசன்லையும் சரி பிராண்டட் மெடிசன்லையும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கணும். சிக்ஸ்த்து கேட்டகரி பயோ அவைலபிலிட்டி. பயோ அவைலபிலிட்டினா நம்ம சாப்பிட்ட மருந்து நம்மளுடைய பிளட் ஸ்ட்ரீமில், அதாவது ரத்தத்தில் எவ்வளோ போய் ரீச் ஆகிருக்கு அப்படின்றது தான். இப்போ ஒரு 100 mg மாத்திரை நம்ம எடுத்துக்கிறோம், அந்த 100 mg மாத்திரையில் வெறும் 70 mg தான் நம்மளுடைய ரத்தத்தில் போயிட்டு சேர்ந்துருக்கு அப்படின்னா அந்த மாத்திரையுடைய பயோ அவைலபிலிட்டி 70% அர்த்தம். அப்போது ஜெனரிக் மருந்தாக இருந்தாலும் சரி பிராண்டட் மருந்தாக இருந்தாலும் சரி பயோ அவைலபிலிட்டி 70% தான் இருக்கணும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்கக்கூடாது. 7th பாயிண்ட்டு ப்ராசஸ். ஒரு மருந்தை தயாரிக்கிறதுக்கு ப்ராசஸ்லாம் இருக்கும், லைக் வெயிங்காக இருக்கலாம், கிரானுலேஷன், ஷிஃப்டிங், பஞ்சிங் ஆஃப் டேப்லெட், கோட்டிங் ஆஃப் டேப்லெட், எவால்யூவேஷன் ஆஃப் டேப்லெட், இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே பிராண்டட் மெடிசனில் ஃபாலோ பண்ணுறது தான் ஜெனரிக் மெடிசனும் ஃபாலோ பண்ணணும். எல்லா ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸுமே பிராண்டட் மெடிசன் மாதிரியே தான் ஜெனரிக் மெடிசனும் பண்ணணும். 8th பாயிண்ட் பேட்டன்ட். ஜெனரிக் மருந்துக்கு பேட்டன்ட் கிடையாது, ஆனால் பிராண்டட் மருந்துக்கு பேட்டன்ட் இருக்கும். பேட்டன்னா ஒரு பொருள் என்னுடையது, குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதை நான் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். தமிழில் காப்புரிமை அப்படின்னு சொல்லலாம். ஒரு கம்பெனியில், அதாவது ட்ரக் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஃபார்முலேஷன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இல்லைன்னா FR&D டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டில் நிறைய சயின்டிஸ்ட் இருப்பாங்க. இவங்களுடைய வேலை என்னென்னா புதுசு புதுசாக மருந்துகளை கண்டுபிடிக்கிறது, இல்லை முன்னாடி இருக்கக்கூடிய மருந்தில் சில மாற்றத்தை கொண்டு வர்றது. இதுதான் FR&D டிபார்ட்மெண்ட்டில் சயின்டிஸ்ட் ஒருத்தவங்க மருந்தை கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த மருந்துக்கு அந்த கம்பெனி பேட்டன்ட் வாங்கிடுவாங்க. அந்த பேட்டன்ட் 17-20 வருடம் வரைக்கும் அவங்கக்கிட்ட இருக்கும். அந்த 17-20 வருடம் முடிஞ்ச பிறகு அவங்க கண்டுபிடிச்ச அந்த மருந்தோடைய ஃபார்முலாவை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். அவங்களே அந்த பேட்டண்ட்டை வெடிச்சிருக்க முடியாது, ரெனியூவலும் பண்ண முடியாது. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிட்டு பல கம்பெனிங்க அந்த மருந்தை தயாரிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போது ஜெனரிக் மருந்துக்கு பேட்டன்ட் கிடையாது, பிராண்டட் மருந்துக்கு மட்டும்தான் பேட்டன்ட் உண்டு. 9th பாயிண்ட் ப்ரைஸ். பிராண்டட் மெடிசனுடைய விலை அதிகமாக இருக்கும், ஜெனரிக் மெடிசனுடைய விலை கம்மியாக இருக்கும். பிராண்டட் மெடிசனுடைய விலை ஏன் அதிகமாக இருக்கும்னு பார்த்தோன்னா ஒரு மருந்தோட மூலக்கூரை அவங்க தான் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மருந்தோட டோஸ், ஸ்ட்ரென்த், எக்ஸிபியன்ட், இந்த மாதிரி எல்லா விஷயமும் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் பண்ணுறாங்க. இதனால தான் பிராண்டட் மெடிசனுடைய விலை அதிகமாக இருக்கும். ஜெனரிக் மெடிசனுக்கு இந்த வேலை எதுவுமே தேவையில்லை, அந்த மருந்தை தயாரிக்கிறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் அவங்க பண்ணுறாங்க. அதனால தான் ஜெனரிக் மருந்தோடைய விலை கம்மியாக இருக்கும். 10th பாயிண்ட் அட்வர்டைஸ்மெண்ட். ஜெனரிக் மருந்துக்கு அந்த அளவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் தேவைப்படாது, பிராண்டட் மெடிசனுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் தேவைப்படும். ஏன்னா முதல் தடவையாக கண்டுபிடிச்ச அந்த மருந்தை எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும். அப்போ தான் அந்த மருந்து வந்துட்டு எல்லாருக்கும் உபயோகமும் படும், எல்லாராலையும் வாங்கவும் முடியும். 11th பாயிண்ட் தெரப்பியூட்டிக் யூஸ் அண்ட் சைடு எஃபெக்ட். ஒரு மருந்துடைய நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி ஜெனரிக் மருந்துக்கும் பிராண்டட் மருந்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். 99% ஒரே மாதிரி இருக்கும். அந்த 1% எதனால் மாறுபடுதுன்னா நம்ம 2nd பாயிண்டில் பார்த்த இன்ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ். அந்த இன்ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸை ஜெனரிக் மருந்துக்கும் பிராண்டட் மருந்துக்கும் மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த 1% வித்தியாசம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி 99% தெரப்பியூட்டிக் யூஸ் சைடு எஃபெக்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். 12th பாயிண்ட் சேஃப்டி அண்டு குவாலிட்டி. ஜெனரிக் மருந்து ஒழுங்காக வேலை செய்யாது, ஜெனரிக் மருந்தை ஒழுங்காக தயாரிக்க மாட்டாங்க, ஜெனரிக் மருந்தை எடுத்துக்கவே கூடாது, இந்த மாதிரியான மிஸ்கன்செப்ஷன் நமக்குள்ளே இருக்குது. ஆனால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பிராண்டட் மருந்து எந்த மாதிரி சேஃப்டி குவாலிட்டியில் இருக்கோ அதே மாதிரி தான் ஜெனரிக் மருந்தும் இருக்குது. எல்லாத்துலேயுமே மோசடிகள் நடக்கிற மாதிரி ஜெனரிக் மருந்தாக இருந்தாலும் சரி பிராண்டட் மருந்தாக இருந்தாலும் சரி அதில் சில மோசடிகள் நடக்கலாம். ஆனால் எல்லாமே மோசடின்னு சொல்ல முடியாது. ஜெனரிக் மருந்தும் பிராண்டட் மருந்தும் ஒரே மாதிரியான விஷயத்தை தான் ஒரு பேஷண்ட்டுக்கு பண்ண போகுது. இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இது வரைக்கும் நான் சொன்ன தகவல் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான். இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். பி எ லேர்னர் இன் எனி ஸ்டேஜ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.